ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வயல்நாடு சேனல். இன்றைக்கி நம்ம வயல்நாடு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சஷ்டி விரதம் முருகனுக்காக வேண்டி விரதம் மேற்கொண்டவர்கள் இந்த சில விஷயங்களை கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். இது உங்களுக்கான ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒவ்வொரு மாதமும் முருகனுக்கு உகந்த நட்சத்திரமான சஷ்டி நட்சத்திர நாளன்றும் பார்த்திங்கன்னா முருகனை வேண்டி விரதம் மேற்கொள்வார்கள். அப்படி விரதம் மேற்கொள்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அன்றைய நாள் முழுவதுமே வந்து எந்த ஒரு ஆகாரமும் எடுத்துக்காமல் முழு விரதம் வந்து மேற்கொள்வாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய உடல்நிலை கருதி சில உணவுகள் வந்து எடுத்துப்பாங்க, இல்லை சில பேர் வந்து தண்ணீர் அதுக்கு தண்ணீர் மட்டும் எடுத்துப்பாங்க, இல்லை பால் பழம் இந்த மாதிரிலாம் வந்து எடுத்துட்ருப்பாங்க. ஆனால் இப்படி சஷ்டி விரதம் காலையிலேருந்து மாலை வரை விரதம் இருந்து முருகனை வேண்டி பூஜை செஞ்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில சந்தேகங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். என்ன சந்தேகம்னு பார்த்திங்கன்னா, அன்றைய நாளில் அவங்களுக்கு தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு உணவு வந்து சாப்பிட்ருப்பாங்க. அப்படி சாப்பிட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு விதமான பயம் வந்துடும். ஐயோ, நம்ம விரதம் மேற்கொள்றமே தெரியாமல் சாப்பிட்டுமே, இதனால் நம்ம வேண்ட விஷயம் நம்மளுக்கு வந்து கிடைக்காம போயிடுமா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உண்மையாக இல்லையா, நம்ம வந்து தூய்மையாக வந்து முருகனை வந்து வழிபடலையா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா உணவு எடுத்துக்கொண்டதுனால நம்மளுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படுமா, இப்படின்ற சந்தேகம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருக்குது. நம்மளுடைய சேனலில் இருக்க கமெண்ட் செக்ஷனில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதை தான் கேட்குறீங்க. நான் தெரியாமல் வந்து உணவு எடுத்துக்கிட்டேன், இதனால் என்னுடைய வேண்டுதலுக்கு எதுனா வந்து பிரச்சனையாகுமா, முருகர் என்னுடைய வேண்டுதலுக்கு பலன் தரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம தெரியாமல் வந்து உணவு எடுத்துக்கிறதுன்றது அது எந்த விதமான தவறுமே கிடையாது. ஆக்சுவலாக விரதம் இருந்து தான் நம்ம வந்து நம்மளுடைய வழிபாட்டை வந்து முருகனுக்கு வச்சா நம்மளுக்கு வந்து பலன் தருவாருன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு முதல்ல சந்தேகமே இருக்கும். விரதம் இருப்பது அவரவர்களுடைய விருப்பம். விரதம் என்பது நம்மளுடைய பக்தியினோட வெளிப்பாடு. நம்ம அந்த கடவுள் மீது எவ்வளோ பக்தி வச்சுருக்கோம், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மனிதனுடைய அடிப்படை விஷயமே சாப்பாடு தண்ணீர் இது ரெண்டுமே தவிர்த்துட்டு நான் வந்து கடவுளே உங்களை தான் வந்து நம்பியிருக்கேன், உங்களிடம் வந்து சரணாகதி அடையிறேன்றதை ஒரு வெளிப்படுத்தும் விதமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைய தினத்தில் எந்த ஒரு உணவுமே எடுத்துக்காம முழு மனதோடு நம்ம வந்து கடவுளை வந்து வேண்டி எந்த கடவுளை வேண்டுறமோ அந்த கடவுளுடைய பேரை சொல்லி அந்த கடவுளோட மூல மந்திரங்களை சொல்லி நமக்கு வேண்டிய வரங்கள் மற்றும் நமக்கு என்ன விஷயங்கள் வந்து நல்லது நடக்கணுமோ அதை வந்து அந்த கடவுளை வேண்டி நம்ம வந்து பிரார்த்தனை செய்கிறோம். விரதம் இருந்து நீங்கள் வேண்டினாலும், விரதம் இல்லாமல் நீங்கள் வந்து முருகனை மனதார நீங்கள் வேண்டினாலும் கண்டிப்பாக உங்களுடைய உங்களுடைய வேண்டுதலுக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, விரதம் இருப்பது அவர்களுடைய விருப்பமாக மட்டும்தான் இருக்குது, இது எந்த ஒரு கம்பல்ஷனுமே கிடையாது. சாரி, விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா முழு மனசோட வந்து முருகனை நினைக்காம நான் வந்து சாப்பாடு பற்றி நினைக்கிறதுல எந்த ஒரு உபயோகமே வந்து கிடையவே கிடையாது. முடிந்த அளவுக்கு உங்களால் முடியும்னா நீங்கள் வந்து உணவு எடுத்துக்கிட்டு விரதம் இருங்க, உங்களால் உடம்பு வருத்திட்டு வந்து விரதம் இருங்க, கண்டிப்பாக அதற்கான வந்து பலன் கிடைக்கும். இல்லை முடியலையா, உங்களுக்கு வந்து உடல்நிலையில் வந்து பிரச்சனை இருக்கா, இல்லை உங்களால் கண்டிப்பாக அன்றைய நாள் முழுவதும் சாப்பிடாமல் விரதம் இருக்க முடியாது, அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை வந்து உணவு எடுத்துக்கோங்க. இல்லை வந்து உங்களுடைய உடம்புக்கு சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கிட்டால் தான் வந்து உங்கள் உடம்பு நல்லா இருக்குன்னா நீங்கள் உணவை எடுத்துக்கிட்டே முருகனை வந்து வழிபடலாம், எந்த வித தவறும் கிடையாது. தெரியாமல் நீங்கள் வந்து உணவை எடுத்துக்கிட்டாலும் வந்து கண்டிப்பாக வந்து தவறு கிடையாது. சில பேருக்கு வந்து இன்னொரு சந்தேகம் இருக்குது. அன்றைய தினத்தில் கோவிலுக்கு செல்லும்பொழுது கோவிலில் வந்து பிரசாதம்லாம் கொடுக்குறாங்க, அந்த பிரசாதத்தை நாங்கள் வந்து விரதம் இருக்கக்கூடிய நாளையில் எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கோவில் பிரசாதம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், எந்த தவறும் கிடையாது. ஆனால் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, கோவில் பிரசாதம் கூட எடுக்காமல் இருப்பாங்க, அதுலேயும் வந்து தவறு கிடையாது. ஏன்னா அது அவர்களுடைய விருப்பம். முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் தண்ணீர் கூட குடிக்காமல் அன்றைய நாள் வந்து விரதம் இருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தரோட தனிப்பட்ட விருப்பம். முழு மனதோடு நாங்கள் வந்து எந்த வித எச்சில் கூட விழுங்காம வந்து முருகனை வேண்டி நாங்கள் இந்த பாக்கியத்திற்காக படிப்பிச்சு கேட்டு வேண்டும் பொழுது பார்த்தீங்கன்னா அது வந்து அவர்களுக்கு பலன் தரும்னு சொல்லிட்டு அவர்களுடைய நம்பிக்கை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பத்திற்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய விரதங்களை வந்து மேற்கொள்ளலாம். அடுத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறைய சந்தேகமாக இதை வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்டு இருந்தீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா சில பேர் வந்து டெஸ்ட்டு உங்களுடைய ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்திருப்பீங்க, உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு, அடுத்த சில நாட்கள்லேயே வந்து சஷ்டி விரதம் வருது, நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, அந்த நாட்களில் வந்து விரதம் மேற்கொள்ளலாமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நீங்கள் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. இவ்வளோ மாதங்கள் இவ்வளோ நாட்கள் நீங்கள் வந்து சஷ்டி விரதம் இருந்ததுனால தான் உங்களுக்கு வந்து அந்த
மாதம் வந்து குழந்தை பேருன்றது உண்டாகியிருக்கு. பாசிட்டிவ் வந்து அந்த டெஸ்ட் கிட்டில் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கு. நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரு 35 days நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா, அடுத்து ஒரு 2 சஷ்டி விரதம் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடனே வந்து அந்த நாட்களே வந்து விரதம் மேற்கொள்கிறீங்க. ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, நீங்கள் விரதத்தை இருந்ததுக்கான பலன் தான் முருகர் வந்து கொடுத்துருக்காது. அன்றைய நாளும் வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி நாள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முழு விரதம் அன்றைய நாள் நீங்கள் எதுவுமே சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா அந்த பேபிக்கு வந்து கண்டிப்பாக நல்லதும் கிடையாது. இதை வந்து நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன், ஆனால் சில பேர் வந்து இல்லை மேடம் நான் கண்டிப்பாக இருப்பேன், இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோடய பேபி இன்னும் கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருப்பேன் மேடம் அப்படின்றீங்க. ஆல்ரெடி முருகர் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாரு, அதை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிறதுன்றது உங்களுடைய பொறுப்பு அது. அதனால் அன்றைய ஒரு சஷ்டி விரதத்தில் வந்து அந்த சஷ்டி நாளில் வந்து நீங்கள் முழு பட்னி இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகரை வேண்டணுன்ற அவசியம் கிடையாது. முருகர் உங்களுக்கான குழந்தையை கொடுத்துட்டாரு, அந்த குழந்தை நன்றாக வளரணும், நன்றாக இதய துடிப்பு வரணும், எங்களுக்கு அடுத்து நாங்கள் ஸ்கேன் போகும்போது எங்களுக்கு வந்து பேபியோட ஹார்ட் பீட் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய வரக்கூடிய 2 கழிச்சு வரக்கூடிய சஷ்டினா அன்றைய தினத்தில் நீங்கள் மனதார வந்து வேண்டிக்குங்க, உணவு எடுத்துக்கிட்டே நீங்கள் வந்து வேண்டிக்குங்க. தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து விரதம் இருக்கிறேன், எனக்கு வந்து இது நல்லபடியாக கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லிட்டு நான் விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு முடிவு மட்டும் செய்யாதீங்க. நான் என்கிட்ட கேட்குற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை தான் நான் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுவேன், நீங்கள் வந்து உணவு எடுத்துக்கிட்டே வந்து இருங்க, ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதும் உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை நல்லா வளர்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு தான் வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த சில நேரத்தில் அதாவது நீங்கள் ஸ்கேனுக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய உணவு தான் வந்து பார்த்திங்கன்னா பேபி இன்னும் நல்லா க்ரோத் பண்ணி காட்டும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த ஒரு நாளில் வந்து நான் வந்து சாப்பிடாமல் இருக்கிறதுனால என்ன ஆகிட போகுது அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் டெஸ்ட் கிட்டில் பாசிட்டிவ் வந்ததுக்கப்புறம் வரக்கூடிய அடுத்த சில நாட்களில் வரக்கூடிய சஷ்டி அன்று நீங்கள் விரதம் மேற்கொள்ளணும்னு கண்டிப்பாக அவசியம் கிடையாது. கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, நீங்க மனதார வேண்டிக்கீங்க, அதுவே உங்களுக்கான பலன். முருகர் வந்து பாத்தீங்கன்னா முழுமையா வந்து கொடுப்பாரு, உங்களுடைய குழந்தை வந்து நல்லபடியாக வந்து எல்லாமே வந்து க்ரோத் ஆயிருக்க மாதிரி அடுத்து எடுக்கக்கூடிய ஸ்கேன் ரிப்போர்ட்ல கண்டிப்பா பாசிட்டிவ் மட்டும்தான் கொடுப்பாரு. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. திரும்ப திரும்ப இது நிறைய பேருக்கு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனால் சில பேர் வந்து முருகருடைய பக்தியினால் வந்து இல்லை மேடம் நாங்கள் வந்து தவறவே விட்டது கிடையாது, நான் விரதம் கண்டிப்பாக இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ப்ளீஸ் அந்த மாதிரி செய்யவே செய்யாதீங்க. நமக்குன்னு இவ்வளோ வருஷம் வேண்டி முருகர் கொடுத்ததை நம்ம தான் வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கணும். அடுத்த சந்தேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன நெய்வேத்தியம் வந்து நாங்கள் முருகருக்கு செய்யணுன்றது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் வந்து உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் செஞ்சு வச்சாலே போதும், முருகர் வந்து உங்களுடைய நெய்வேத்தியத்தை மனதார வந்து ஏற்றுக்கொள்வார். ஏன்னா உங்களுடைய பக்தி தான் முருகருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமே தவிர நீங்கள் வந்து எந்த விதமான வழிபாடு எந்த விதமான நெய்வேத்தியம் படைத்தாலுமே அவர் முருகர் வந்து மனதார வந்து ஏற்றுக்கொள்வார். அடுத்த சந்தேகம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சஷ்டி விரதம் இருப்பவர்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தாங்கன்னா வந்து நாங்கள் ஈவினிங் பூஜையை வந்து எந்த மாதிரி முடிக்கிறது இல்லை எப்படி மேடம் நாங்கள் செய்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் காலையில் இந்த மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தீங்கன்னா முடிந்தளவுக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டு நீங்கள் உங்களுடைய வீட்டில் பூஜை செஞ்சுட்டு காலையிலே வந்து கோவிலுக்கு சென்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய அலுவலக பணியை வந்து தொடருங்க. ஏன்னா மாலை நேரத்தில் சில பேர் வந்து 7, 8 அந்த மாதிரி லேட் ஆகிடுது மேடம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு பூஜையை முடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் காலையிலே கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாலையில் போங்க. மாலை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததும் விளக்கு ஏற்றிவிட்டு உங்களுடைய விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம். அன்றைய மாலை நேரத்தில் வந்து நீங்கள் கோவிலுக்கு செல்லணுன்றது கம்பல்ஷன் கிடையவே கிடையாது. நீங்கள் காலையிலே போயிட்டு முருகனை தரிசிச்சுட்டு நீங்கள் மாலையில் ஏற்ற வேண்டிய விளக்கை நீங்கள் காலை டைம்லேயே வந்து ஏற்றிடலாம், எந்த ஒரு தவறுமே கிடையாது. கந்த சஷ்டி படிக்க முடியலன்னா நாங்கள் வந்து அதை பாட்டாக கேட்கலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தாராளமாக கேட்கலாம், எந்த வித தவறுமே கிடையாது. ஏன்னா கந்த சஷ்டியை வந்து நம்ம படிக்கிறதும் நல்லது, நம்ம கேட்கறதும் நல்லது. முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கந்த சஷ்டி கவசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முறை கேட்டால அடுத்த முறை நம்ம மறுபடியும் கேட்கும்பொழுது நம்மளே கூட சேர்ந்து பாட ஆரம்பிச்சிடும், நம்மளுக்கு தெரிந்த வரிகளை வந்து பாட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு எளிமையான முறையில் தான் வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து இருக்கும். நீங்கள் வந்து நீங்கள் படிக்க முடியலன்னா தாராளமாக நீங்கள் வந்து அதை நீங்கள் ஹெட்ஃபோனில் போட்டும் கேட்கலாம், இல்லை உங்களோட வீட்டில் வந்து பாட்டாக வச்சுட்டு பூஜை செய்யும் நேரத்தில் நீங்கள் தாராளமாக வந்து கேட்கலாம். இல்லை அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது சஷ்டி விரதம் மேற்கொள்ளக்கூடிய நாளில் வந்து எப்படிலாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குமோ கந்த சஷ்டி கவசம், அதுக்கப்புறம் கந்த புராணம், முருகருடைய மூல மந்திரங்கள், இல்லை ஓம் முருகான்ற வார்த்தையை நீங்கள் சொன்னாலே போதும், அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோடான கோடி விரதம் இருந்ததற்கான பலன்களை வந்து முருகரோட அருளால் வந்து பெற்றுத்தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும். வேறு ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.